நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா, எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டே மதன், அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார், ஏதோ நம்ம தெருவில் இருக்காருன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன், அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலை சேர்த்துக்கிறேன், என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா பையன் எப்படி சார்? பையன் தங்கம்னாலும் தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே, அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளைங்க கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? எனக்கு என்ன ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கி வச்சா மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி, தெரிவே நாரி போச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன கொஞ்சம் இருக்க முடியுமா? அவனே என்ன ஒரு சினிமா சர்க்கஸ் கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது. எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சிருந்தது ஒரு வீடு தான், அதையும் சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே, ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கையக்கார புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காது, கூட்டிட்டு கூட்டிப்படி. நாய நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் உரச்ச விலைக்கு வித்தர வேண்டியதான். இந்த கண்டமுடு காரு என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்குதான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க? என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் முன்னாடி தோசை நல்லா சுடுவா, என் முன்னாடி காபி நல்லா போடுவா, என் முன்னாடி ஆம்லெட் நல்லா போடுவான்னு இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துற. கூப்பிடு என் பொண்டாட்டியா. என்ன உன் பொண்டாட்டியா? ஐயோ, உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா? உன் பொண்டாட்டி தான், கூப்பிடியா? நல்லதுக்கே காலம் இல்ல, கலியுகம் அப்பா கலியுகம். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா, அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. ஏன் கார் கழுவும் போது மட்டும் இம்சு கொடுக்குற? ஏன் சரி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இந்தா கொஞ்சம் காபி குடி. குடிச்சு தொலைக்கிறேன். சின்ன வயசு என்ன விஷயமா வந்த? என் பேரு ஆனந்த், இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வா. சார் ப்ளீஸ், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், மதன் எப்படியாவது பார்த்தாகணும். அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா? பரவாயில்ல அண்ணே. வந்த 5 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆயிட்டா பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போட்டு இருக்க. இந்தப்பா, மதன் மேலதான் ரூம்ல தங்கி இருக்காரு, போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே, வருவாரு. தேங்க் யூ சார். அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு.
கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ பண்ணலாமே. ஏய் கொக்கி, இந்த பெட்டிய கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை. அட பாப்பா. நீங்க? ஓ பண்றேனே. டாக்ஸி டிக்கில வைங்க. நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன். உண்டானது பே பண்ணிடுங்க. மீட்டர் போடலாமா? அப்படியா? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மீட்டரியா? ஆமா. ஓகேங்க. அதுங்க டாக் அப்பா, என்னையே அடிச்சிட்டல்ல? இரு இரு, இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன், உன் கதையே மாற போகுது. ஓ, வாட் எ பியூட்டி! நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல, நீ நல்லா தாண்டி இருக்க. சும்மா இருங்க, நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான். சே, அந்த பணாதி பையலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே என்னால. உங்க கூட பேச மாட்டேன், தொடாதீங்க. ஏன்? எதிர்த்து விட்டு அம்பிச்சத பாத்தீங்களா? அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா? நீங்க ஒரு நாளாவது கூட்டு போறீங்களா? நான் ட்ரை பண்றேன், அவ வர மாட்டேங்கறாடி. நான் அம்பிச்சத சொல்லீங்க, என்ன சொல்றேன்? ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட், இன்னைக்கு நீ, நான், நம்ம பையன் மூணு பேர் சர்க்கஸ் போறோம். நிஜமா? வா. இன்னைக்கு கிளைமேக்ஸ் அவனுக்கு அங்க தாண்டி ஆரம்பம். வா வா. டேய் என்னப்பா? நீ, நானும் உங்க அம்மா மூணு பேர் சர்க்கஸ் போறோம், போய் வண்டியில ஏறு. ஐயோ, டாக்ஸியா? டாக்ஸில நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். ஒருக்கி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து டாக்ஸி வாங்கி வச்சிருக்கேன், நீ ஆட்டோல வரியா? போய் வரு. வரே. வாடா. இது சின்ன சாணிகணியில வந்துரு. எனக்கு வண்டியை கொஞ்சம் இந்த பக்கமா நிறுத்தீங்களே. எதுக்கு? எனக்கு மிச்சர் வாங்கிட்டு போலாம். என்னது மிச்சர் வாங்குறியா? ஆமாங்க. ஏய், பிரேக் காரண்டி. என்னது பிரேக் காரண்டி? ஐயோ, பாத்துங்க. ஐயோ, வண்டி வந்துட்டு இருக்குங்க. போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றா. மை டியர் சன், உங்க அம்மா எவ்வளோட வாங்குறா? அண்ணே, நெட்டையோ குட்டையோ 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, நம்ம டெல்லிக்கு போட முடியல. 50,000 ரூபாய்க்கு செக் போடுக்குறியா? என்னமா? என்னது?
செஞ்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அண்ணா தான் ஐயே, அண்ணாக்குடி கூட போடல, இதுக்கெல்லாம் சீருப்பு வேண்டிதான் இருக்கா? சட்டை போட்டிருக்கான் மகராசன், ரெண்டு பேரும் வச்சிருக்கானே டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட், இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி, ஐயோ பூனை பேசுது. டேய், நான் பூனை இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஸ் பேக்கா? பிளாஸ் கட். நான் என் பொண்டாட்டி புள்ள மூணு பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்னை கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க? அது நான் இல்ல சார், என் வைஃப். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தரேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் குடுக்கறதே டிப்ஸா வெச்சுங்க, டொனேஷனா வெச்சுங்க, அன்பளிப்பா வெச்சுங்க, எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கீங்க? இன்னும் 3 டேஸ் கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 டேஸ்? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள் எல்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏண்டா, இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உரைஞ்சாலும் ஏன் வேலை போயிருவேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன சுடுகாட்டு நின்னா? ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உன சேர்த்துட்டேன்னா 1,00,000 ரூபாய் கிடைக்கு, ஆளு பாதி பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே, நடிக்கிறது ஈஸிடா, ஆனா புண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, யார் வேணாலும் படுங்க படுங்க, இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யார்ரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போயிட்டு வரேன். போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் டேய், ஓட போய் டேய் டேய். போறாங்க அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு, போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறக்கா வந்திருக்காங்க. போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் உப்புறவங்களாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி எடுத்துடலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கேன். யோ, நீ போயா, நான் சொல்றேன். நினைச்சு வர்ற நேரமாச்சு, இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ணது, 4 பணம் இருக்கு சார், அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்கிடுவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கய்யா, எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார். உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். பட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பண்ணும்? உனக்கே நல்லா இருக்காடா, எவனோ ஒரு அநாத பைய பணத்தை எடுத்து குடுக்க போற, அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா. நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாதிரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா?
கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளைய என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ டைமண்ட் சார், அடிக்கார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பொணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? சுமங்கலி ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, இப்போ அப்படின் இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலி அப்பணும்னு சூசைடு பண்ணி செத்து போச்சு. இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க புருஷனை பாஸ்ட் அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. அண்ணா, நீங்க எதுக்கு நடந்துங்க? அட சொல்லிட்டாங்களே, நீ எதுக்காக அழணும்? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் நூத்துல ஒண்ணுண்ணே, உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்கா, பெரிய விஷயம். அது சரி, பொண்ண உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரு. ஹை 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 ஹை. என்ன உன்னை யார? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. அம்மனே, ஏன் ஒய்ஃபுடா? டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவா. என்ன என்ன என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளே இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது, வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போய்டும். ஹாய் 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 ஹாய். என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது. அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா, தாத்தின மாலை மாத்திட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க, எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாள, என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்கயா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்து நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா அலையறீங்களே? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ கொடுக்கறியா? எந்த மேல யாரா நீ? நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆவிய வரட்ட, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்க மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன், சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா, வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்கும் தெரியுமாடா? வாடா வாடா, ஆ துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது, நான் மூணு நாள் மூச்சை புடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன், அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு? எங்க போய் பீடி சோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கல என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா. டேய் இந்த பார், நக்கறா பாரு, வெளிப்படா, போ வெளிப்படு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன்.
டேய், நான் துரத்துன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடிய துரத்த கூடாது. விருந்தாடியா? இது பெருச்சாடி, விருந்து சாப்பிட வாயாது. முன்னப்பின்ன தெரியாது இவனுக்கு. என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பா? நாடா எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி, தங்க வைங்க. ஏய், இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க? ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க? சவாலுக்கு சவால். டேய், ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமா. யாரு? மாமா. மாமா மாமே 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 பே, இனிமே மாமே பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சமீனடி முனீஷ். வாமா. என்ன மாமா? முனீஷ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையிலிருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை போற இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கலாம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுகிட்ட, புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையே. இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஷ், முனிஷ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஷ், ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான்? நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்த என்ன, எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். இங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாடம், மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா ஏண்டி? கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடறேன். எங்க போன? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது ஃப்ளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? டேய், நீயாடா? அட பன்னாட நாய, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? கல்ல கீழ போடுறான். என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்தான்? என்னது, இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? டேய் கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுட்டியடா. டேய், இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா, இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய், அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா, இந்த நாய்க்கு போடுறான். இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன் ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கல குடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்கும் நாடுன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா. இப்பார், இத பார்த்து ஜம்ப் பண்ண, அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறெல்லாம் இனிமே இருக்க கூடாது.
நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார், வா. அசிங்கமான உருவத்து உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா?